முல்லைத்தீவில் வந்து வளமையாக இப்போ ஸ்ட்ராங் வந்து முல்லைத்தீவு வித்யானந்தா குளிச்சு அங்கே சைட்டம் பாரது இந்த முறை ஒரு பின்தங்கி ஒரு கிராமத்திலேருந்து மல்லாவி பிரதேசத்துலேருந்து வந்திருக்கபடியாக ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்ததான் அப்பா ஒரு விவசாயி இருந்தாலும் வீட்டில் எனக்கு வந்து உயிரியல் பிரிவு தான் படிக்க விருப்பம் இருந்தாலும் குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடி காரணமாக வணிக பிரிவை உங்களுடைய பாடசாலையில் இருந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எந்தெந்த ஆசிரியர்களும் உங்களுக்கு அதிகளவான ஒரு பங்களிப்பை தாங்க அதிகளவாக உங்களுக்கு பாட புத்தகம் தருவதாக இருக்கட்டும் கண்டிப்பாக பிரதேனியா யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படித்து மல்லாவி பிரதேசத்திலேயே வைத்தியராக தொழில் புரிய புரிய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அதிகமாக தொலைபேசியில் பயன்படுத்துவது வந்து மிகவும் ஒரு தவறான உடைய அநேக மாணவர்கள் படிப்பதை விட தொலைபேசியில் தான் இப்பொழுது இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து பொதுவாக தாங்கள் செல்ஃபாக ஸ்டடி பண்ணுறதை விட்டுட்டு மார்க்ஸ் குறைவென்றபடியாக கூட ஆசிரியர்கள் ஒரு வகுப்புக்கு ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட போகாமல் மார்க்ஸ் குறைவென்றபடியாக இன்னும் ரெண்டு மூன்று ஆசிரியர்கிட்ட கூட படிக்கிறேனுமே தவிர வைத்தியராகி என்னுடைய வைத்தியசாலையில் என்னுடைய பெற்றோரை அமர்த்திப்பாக உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியினராக இணைந்திருக்கிறோம் இப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியில் நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை அல்லது சாதனையாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம் அதே போல இன்றைக்கும் ஒரு இளம் சாதனையாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றோம் யார் என்று சொன்னால் உயர்தர பரீட்சை கடந்த 2022 உயர்தர பரீட்சை எல்லாமே முடிவுற்று அதற்கான பெறுபாடுகள் எல்லாமே கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரியல் பிரிவில் முதலாவது இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய மிதுஷன் அவர்களோடு தான் இன்றைய நேர்காணல் இருக்க போகிறது தொடர்ந்து பேசலாம் அவரையும் அழைத்துக் கொண்டு வணக்கம் மிதுஷன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க சரி இப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களோடு பேச வேண்டும் அதற்கு முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கிறீர்கள் உயிரியல் பிரிவில் அதற்கான வாழ்த்துக்களை முதலில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மற்ற விஷயங்களை பேசுவோம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு இந்த உயிரியல் பிரிவில் முதலாவது இடம் அதுவும் மாவட்ட ரீதியான முதலாவது இடம் உங்களுக்கு இந்த அங்கீகாரம் முதலில் எப்படி உணர்கிறீர்கள் உண்மையில் இது எதிர்பார்க்காத நிகழ்வு குடும்பமும் சரி பாடசாலையும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுப்பணும்னு சொல்லி எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் கடுமையாக சரியாக கஷ்டப்பட்டு என்னை முயற்சியால் இந்த சாதனையை படைத்திருக்கேன் உண்மையாக ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது என்னை குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பெருமையாக இதை நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இப்படி இருக்கேக்க இந்த பெருமை வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் எப்படியான வரவேற்புகளை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது முல்லைத்தீவில் வந்து வளமையாக ஃபஸ்ட் ரேங்க் வந்து முல்லைத்தீவு வித்யானந்தா குளிச்சு அங்கே சைட்டம் பாரது இந்த முறை ஒரு பின்தங்கி ஒரு கிராமத்திலேருந்து மல்லாவி பிரதேசத்துலேருந்து வந்திருக்கபடியாக முதல் போன வருடம் மருத்துவப்படம் சென்ற மாணவர்களும் சரி பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்ற பல விருந்தினர்களிடமிருந்தும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கப்பெற்ற நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது இந்த நாங்கள் என்ன விஷயத்தை செய்தாலுமே அந்த விடயத்திற்கு எங்களுடைய குடும்பம் நிறைய ஒரு பங்களிப்பை ஆற்றினால்தான் நிச்சயமாக அந்த விஷயத்தை எங்களால் செய்ய முடியும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஊக்கத்தை தந்திருக்கிறது ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்ததான் அப்பா ஒரு விவசாயி இருந்தாலும் வீட்டில் எந்த ஒரு சகோதரமுமே யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ணதில்லை முதலாவதாக என்ன என்ட்ரு பண்ண வைக்கணும்னு சொல்லி குடும்பம் ஒரு நல்ல சப்போர்ட்டை தந்தாங்க படிக்க சொல்லி நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருப்போம் மற்ற வந்து மார்க்ஸுகள் குறையும் போதும் அவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் படியா படி முடிஞ்ச ட்ரை பண்ணேன்னு சொல்லி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க நிச்சயமாக அந்த ஊக்குவிப்பு உங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கும் பொழுது யார் உயிரியல் பிரிவை வந்து முதலில் தெரிவு செய்தது நீங்களா அல்லது குடும்பத்தில் பெற்றோர்கள் அல்லது சகோதரர்கள் யாராவது உயிரியல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவு செய்தார்களா எனக்கு வந்து உயிரியல் பிரிவு தான் படிக்க விருப்பம் இருந்தாலும் குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடி காரணமாக வணிக பிரிவை தேர்ந்தெடுத்தேன் இருந்தாலும் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஒரு சில ஆசிரியர்கள் உதவி செய்வதாக கூறி என்னை உயிரியல் பிரிவை தேர்ந்தெடுக்க வைத்தார்கள் அவர்களுக்கு முதல் நன்றியை கூறிக்கொள்ள நிச்சயமாக பாடசாலை அதிபர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் உங்களை வந்து தெரிவு செய்ய வைத்திருக்கிறார்கள் வைத்ததுக்கு பிறகு இவ்வளவு பெருமையை சேர்த்துக் கொடுத்தீர்கள் சரி இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த உயிரியல் பிரிவு தெரிவு செய்ததற்கு பிறகு உங்களுடைய பாடசாலையில் அந்த பாடத்திற்கான எல்லா வசதிகளுமே இருக்கிறதா அதற்கேற்ற மாதிரியாக உங்களால் செயற்பட முடிந்திருக்கிறதா பாடசாலையில் வந்து ஆய்வுகூட வசதிகள் ஆசிரியர் வசதிகள் இருந்தும் மல்லாவி பிரதேசத்தில் வந்து தனியார் வகுப்புகளுக்குரிய ஆசிரியர்கள் இல்லை அதனால் யாழ்ப்பாணம் மற்றும்
வேறு மாவட்டங்கள் சென்று படிக்க வேண்டிய எல்லாமே இருந்தது. நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது இந்த தனியார் வகுப்புகள் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள், இந்த தனியார் வகுப்புகளுக்கு நீங்கள் எங்கே பிரத்யேகமாக சென்றிருந்தீர்கள், அதை விட அவர்களுடைய பங்களிப்பு என்பது, ஆசிரியர்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்திருக்கிறது? தனியார் வகுப்புகளுக்கு வந்து முதல்ல ஜாழ்ப்பாணத்து தான் வந்திருந்தேன். வந்து ஒரு வருஷத்துலேயே கொரோனா நெருக்கடி தொடங்கிவிட்டது. இருந்து இதனால் நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. பிறகு சூம் தொழில்நுட்பத்தினூடாக தான் வகுப்பு நடைபெற்றது. மிகுதி 2 வருடங்களும் சூம் தொழில்நுட்பத்தினூடாக மிகவும் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கொண்டேன். நிச்சயமாக அப்படி இருக்கேக்க, கடந்த வருடம் இந்த பொருளாதார சிக்கல் எல்லாமே என்ன வந்திருந்தது, கிட்டத்தட்ட மாணவர்களுடைய நிலை என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஆசிரியர் வருகை என்பது எல்லாமே கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் இருந்தது. அந்த நேரத்தில் நீங்களும் சரி, அல்லது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, எவ்வளவு தூரம் ஒரு கஷ்டத்தை வந்து எதிர்பார்த்திருந்தீர்கள், அதே நேரம் எப்படி உங்களுடைய அந்த கற்றல் நடவடிக்கை எல்லாமே நீங்கள் செய்திருந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? முல்லைத்தீவில் வந்து தனியார் வகுப்புகளுக்கு ஆசை இல்லாத காரணத்தால் அநேக மாணவர்கள் யாழ்ப்பாணம் போன்ற வேறு மாவட்டங்களில் தான் சென்று வந்திருந்தனர். இன்னும் கொரோனா நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அவ்வாறு செல்ல முடியாத நிலையினால் சூம் தொழில்நுட்பத்தினூடாக நடைபெற்றது. இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் அது சாத்தியப்படவில்லை. காரணம் சிக்னல் ப்ராப்ளம் மற்றும் பொருளாதார பிரச்சனை காரணமாக அநேக மாணவர்கள் அதை சரியாக கையாள முடியவில்லை. சரி, இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படியான முன்னேற்பாடுகளை இந்த கல்வி நடவடிக்கைகளாக செய்திருப்பீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு உயர்தர பரீட்சை எப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படக்கூடியதாக இருக்கும், எப்படியான கேள்வி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுவார்கள். நீங்கள் இந்த உயர்தர பரீட்சைக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் முன்னெடுத்திருந்தீர்கள்? இப்போ காலையில் எழுப்பி படிக்கிறது, இல்லாட்டி இந்த மாதிரி படித்தா எனக்கு கொஞ்சம் மனதில் பதியக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்திருந்தீர்கள்? முதல் ஒரு வருஷமும் நான் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன். நான் அதுக்கு பிறகு இந்த சூம் தொழில்நுட்பம் வந்தபடியாக கொஞ்சம் செல்ஃபாக ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைச்சது. அதால் கூட பாஸ் பேப்பர்கள் மற்றும் மாடல் பேப்பர்கள் அதெல்லாம் செய்யக்கூடியமாக இருந்தது. ஆசிரியர்கள் அதிகமாக பரீட்சைகளை வைத்தார்கள், அதனால் ஒரு சிறந்த பரப்புரை பெறக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக இந்த பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மனதில் வைத்துக் கொண்டிருப்பேன். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கும் பொழுது இப்படி படித்தால் அது எளிதாக மனதில் பதியும் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே போல் இந்த பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது என்ன முறையில் நீங்கள் அதை வந்து செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் வந்து அந்த அப்படியே கேள்வி பதியக்கூடியதாக இருக்கிறது? பாஸ் பேப்பர் வந்து ஃபஸ்ட் பார்ட் 2 மணித்தியாலமெண்டா அந்த டைமுக்குள்ளே செய்து பழகணும். மற்றது எல்லா கேள்வியையும் அந்த டைமுக்குள்ளே செய்து முடிக்க பழகணும். ஒரு கேள்வி சரியாடி அதை விட்டுட்டு அடுத்த கேள்வியை செய்து பழகி போட்டு அப்படி கேள்வியை பேப்பரை திருத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு திரும்ப அந்த பேப்பரை செய்து பார்த்தோம்னா அது எங்களுக்கு கொஞ்சம் மனதில் ஞாபகம் நிற்கும். அப்படி ஒரு 30 வருஷத்துக்கு மேற்பட்ட பாஸ் பேப்பர்களை செய்து நான் 3SAT 7 பெறக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக அந்த இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவார்கள், தெரிந்திருக்கக்கூடிய கேள்வியை முதல்ல செய்துட்டு தெரியாத கேள்வியை கொஞ்சம் பிறகு செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரியான யுக்திகள் எல்லாம் நிறையவே இருக்கும். இனி வரப்போகின்ற மாணவர்களுக்கு, அதாவது உங்களை போல இளவில் எடுக்க போகிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த யுக்திகள், அதாவது எளிதாக ஒரு விஷயத்தை ஒரு பாடத்தை வந்து மனதில் வைத்துக் கொள்வதற்காக இருக்கட்டும், அல்லது ஒரு பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது மிக எளிதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு 2-3 யுக்திகள் உங்களால் சொல்ல முடியுமா? மாணவர்களுக்கு வந்து நீண்ட நேரம் நித்திர முழித்து படிப்பதை விட கற்ற விடயங்களை அன்றன்றே கற்றுக்கொள்வதுடன் அந்த கற்ற விடயங்கள் சம்பந்தமான பாஸ் பேப்பர் கேள்விகள் மாடல் பேப்பர் கேள்விகளை ப்ரிப்பேர் செய்து கொள்வதன் மூலமாக அந்த தியரியை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரம் பாஸ் பேப்பரில் வந்த வினாக்கள் மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய வினாக்கள் எதிர்பார்க்க வினாக்கள் என்று சொல்லி பல வினாக்களை நாங்களாகவே கெஸ் பண்ணி ஓரளவுக்கு அது அந்த கேள்விகளை செய்து பயிற்சி எடுத்துக்கொண்ட மாட்டால் அங்கே ஃபைனல் பேப்பரை எதிர்கொள்வது இலகுவாக இருக்கும். அதை விட வந்து பரீட்சைகள் வந்து நிறைய வினாத்தாள்களை செய்திருக்க வேண்டும். மாடல் பேப்பர் வந்து பாடசாலையில் நடைபெறும் எக்ஸாமாக இருக்கட்டும், மற்றது தனியார் வகுப்புகள் நடைபெறும் அனைத்து எக்ஸாமுகளும் செய்திருந்தால் இலகுவாக ஃபைனல் எக்ஸாமை எதிர்கொள்ள முடியும். நிச்சயமாக இப்படி இருக்கீங்க, நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலாவது இடத்தை பெற்று இப்பொழுது சித்தியடைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அடுத்த கட்டம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த இலக்கு என்னவாக இருக்கிறது? உயர்தரத்தில் 3A சித்தியை பெற்று முதலாவது இடத்தினை பெற்றது மிகுந்த சந்தோஷம். அடுத்து கண்டி பிரதேனியா யூனிவர்சிட்டியில் MBBS படித்து மல்லாவி பிரதேசத்திலேயே வைத்தியராக தொழில் புரிய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
நிச்சயமாக அதற்கான வாழ்த்துக்களையுமே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் பற்றி நிச்சயமாக ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள், குடும்பத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த பங்களிப்பினால் தான் இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பம் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அப்பா வந்து ஒரு விவசாயி, ஒரு ஏழ்மையான குடும்பம்தான் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தந்தாங்க. மற்ற சகோதரர்கள் வந்து ரெண்டு அண்ணா, ஒரு அக்கா, மற்ற தம்பி இருக்கிறனும் எல்லோரும் வந்து நான் படிக்கணும், யூனிவர்சிட்டி எண்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஹெல்ப் செய்திருந்தாங்க. அதோட பாடசாலை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக உதவி செய்திருந்தாங்க. நிச்சயமாக அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய பாடசாலையில் இருந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், எந்தெந்த ஆசிரியர்களும் உங்களுக்கு அதிகளவான ஒரு பங்களிப்பை தந்து அதிகளவாக உங்களுக்கு பாட புத்தகம் தருவதாக இருக்கட்டும் அல்லது பாஸ் பேப்பர்ஸ் தேடி தருவதாக இருக்கட்டும், அவ்வளவு தூரத்திற்கு உங்களில் வந்து ஒரு மினக்கட்டு உங்களில் வந்து வெற்றியாளராக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் யார் யார்? பாடசாலையில் வந்து அதிபர், மற்ற என்னுடைய உயிரியல் பாடாசிரியர் இளமாறன் ஆசிரியர், ரசாயனவியல் பாடாசிரியர் கலைச்செல்வன் சார் ஆகியோர் சிறந்த புள்ளிகளை பெறுவதற்கு உதவியாக இருந்தார்கள். எனக்கு சந்தேகமான விடயங்களை தீர்த்து வைப்பதற்கும் உதவியாக இருந்தார்கள். அத்துடன் பொருளாதார ரீதியாக கணிதா மிஸ் ஸ்ரீ சங்கீதா மிஸ் மற்றும் கோகுலன் சார் ஆகிய ஆசிரியர்கள் மிகுந்த ஒரு பங்கு உதவியை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன். நிச்சயமாக இந்த பொருளாதார ரீதியாக உங்களுடைய இந்த கல்வி நடவடிக்கைகளுக்கு என்ன ஒரு தடை ஏற்பட்டிருந்தது? வகுப்புகளுக்கு கட்டணங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மற்ற பாஸ் பேப்பர்கள், மற்ற பேப்பர்கள், ஜூம் தொழில்நுட்பங்களுடைய நோட்ஸ் எல்லாமே பிடிஎஃப்பாக தான் அனுப்பப்பட்டது. அதுகளை பிரிண்ட் எடுத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி காணப்பட்டது. நிச்சயமாக இப்படியான விஷயங்களை எல்லாமே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர் அவர்களை பற்றி உங்களுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கிறது? இப்போ உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான ஒரு முறையில் இப்பொழுது தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து பொதுவாக தாங்கள் செல்ஃபாக ஸ்டடி பண்ணுறதை விட்டுட்டு மார்க்ஸ் குறைவென்றபடியாக கூட ஆசிரியர்கள், ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட போகாமல் மார்க்ஸ் குறைவென்றபடியாக இன்னும் ரெண்டு மூன்று ஆசிரியர்கிட்ட கூட படிக்கிறேனுமே தவிர தாங்கள் செல்ஃபாக ஸ்டடி பண்ணுற நேரத்தை அதிகரிக்கணும் இல்லை. அது மிகப்பெரிய தவறு. ஒரு பாடத்துக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட போனாலே காணும். மிச்ச நேரத்தில் கூட செல்ஃபாக ஸ்டடி பண்ணி பாஸ் பேப்பர்கள் செய்து எங்களை திறமையை நாங்கள் அதிகரித்து கொண்டாதால் இந்த திரிய சித்தியை இலகுவாக பெற முடியும். சரி, இப்படியான விஷயங்கள் எல்லாமே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை தாண்டி உங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறை அல்லது கலைத்துறைகளில் இருக்கக்கூடிய ஆர்வம் எவ்வளவு இருக்கிறது? பாடசாலையில் வந்து கல்வியோடு மட்டும் இருக்காமல் எனக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அந்த வகையில் சதுரங்க போட்டி மற்றும் பாடசாலையில் நடந்த விளையாட்டுப் போட்டிகள், மரதனோட்ட போட்டிகள் மற்றும் அனைத்து ரீதியான விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டேன். அதைவிட பாடசாலையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் முடிந்த வரையில் என்னுடைய சப்போர்ட்னே கொடுத்தேன். சரி, இப்படி இருக்க உங்களுடைய இந்த உயிரியல் பிரிவினுடைய இந்த உயர்தர பரீட்சை எல்லாமே அதற்கு முதல் நீங்கள் படித்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் முதன் முதலாக நீங்கள் இந்த உயிரியல் பிரிவுக்குள் நுழையும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஏனென்றால் முதன் முதலாக அந்த பாடத்திட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயப்பட வேண்டி இருக்கும், என்னடா இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி. அந்த நேரம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? முதலில் உயிரியல் பிரிவை தெரிவு செய்யும் போது இலகுவாக ஏ எடுத்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. இருந்தாலும் போக போக சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் ஆசிரியர்கள், குடும்பம், பாடசாலை என்ற ரீதியில் பலர் ஊக்குவித்து கொஞ்சம் படிப்பதற்கு உதவி செய்தார்கள். இதனால் இலகுவாக ஏ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிச்சயமாக. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து வர்த்தக பிரிவு எடுத்திருந்தீர்கள் தானே, அதற்கு பிறகுதான் உயிரியல் பிரிவுக்கு மாறி இருந்தீர்கள். எதனால் வர்த்தக பிரிவை விட்டு உயிரியல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோன்றியிருக்கிறது? என்னுடைய ஆசை வந்து டாக்டர் ஆகுவதுதான். இருந்தாலும் குடும்பத்தின் நிலைமை காரணமாக வணிக பிரிவை தெரிவு செய்திருந்தேன். பிறகு படிப்பதற்குரிய உதவிகள் கிடைத்ததால் அந்த சந்தர்ப்பத்தை வீணாக்க வேண்டாம் என்று நான் உயிரியல் பிரிவை தேர்ந்தெடுத்தேன். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற ஒரு நிலையில் உயிரியல் பிரிவை தேர்ந்தெடுத்தேன். நிச்சயமாக உங்களுக்கான பாராட்டுகள் என்பது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து நிறையவே கிடைத்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பாராட்டு உங்களை இன்னுமே மேலும் மேல போகுவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாடசாலையில் அனைத்து ஆசிரியர்களும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர். இருந்தாலும் எனக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்த ஆசிரியர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். அவர்களின் ஆசீர்வாதமும் குடும்பத்தின் ஆசீர்வாதமும் என மேலும் மேலும் கற்றுக்கொள்வதற்கு
உந்து சக்தியாக இருக்கும். நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது ஒரு உயர் பரீட்சைக்கு வந்து தயாராகக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு பிழையான ஒரு விடயமாக இருக்கும், அல்லது எது அவர்களை வந்து அவர்களை முன்னோக்கி செல்வதற்கான ஒரு தடையாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதிகமாக தொலைபேசியில் பயன்படுத்துவது வந்து மிகவும் ஒரு தவறான உடைய அநேக மாணவர்கள் படிப்பதை விட தொலைபேசியில் தான் இப்பொழுது அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். அதை தவிர்த்து கூடுதலாக படிப்பு சம்பந்தமான விடயங்களில் ஆர்வம் செலுத்தினால் சிறந்த பொறுப்பாட்டை இது பெற முடியுமென்று நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக படிக்கோணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து உங்களுடைய கவனம் முழுமையாக சென்றிருக்காது. எப்படியும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் யோசித்து கொஞ்சம் குழம்பி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து அல்லது மற்ற மாணவர்களிடத்திலிருந்து உதவிகள் கிடைத்திருக்கிறதா? நண்பர்களிடமிருந்து உதவி கிடைத்ததை விட ஆசிரியர்கள் உதவி செய்திருந்தார்கள். அதோட அண்ணாமார் அக்காமார் கொஞ்சம் உதவி செய்திருந்தார்கள். நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உயர்தர பரீட்சைக்கு தயாராகுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பீர்கள். அந்த நேரங்களில், அதாவது நீங்கள் ஏலவில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களில் உங்களுடைய விளையாட்டுத்துறை, ஏற்கனவே சொல்லியிருப்பீர்கள் சதுரங்க போட்டியிலெல்லாம் பங்கு பெற்றதற்கான ஆர்வங்கள் எல்லாமே இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட, ஏலவில் படிக்கக்கூடிய நேரத்திலும் கூட இந்த விளையாட்டுத்துறையில் வந்து நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்களா? நிச்சயமாக ஈடுபட்டு கொண்டிருந்தேன். வலய மட்டம் மற்றும் மாகாண மட்டங்களில் கூட கலந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி வரப்போகின்ற காலங்களில் நீங்கள் விளையாட்டுத் துறைகளிலும் ஈடுபடக்கூடியவராக இருப்பீர்களா, இல்லை தனியவே நாங்கள் எங்களுடைய அடுத்த இலக்கை நோக்கிய பயணிக்கக்கூடியவரா? தனியாக படிப்பண்டு மட்டும் இருந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இணைப்பாட விதானங்கள் மற்றும் ஒழுக்க சம்பந்தமான விடயங்கள் வேற்று மொழிகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டால்தான் எதிர்கால இலங்கையில் வாழ முடியும். ஸோ யூனிவர்சிட்டியிலேயும் இந்த இணைப்பான விதான செயற்பாடுகளில் நிச்சயம் ஈடுபடுவேன். நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு தூரத்திற்கு உங்களை வந்து கொண்டு வந்து விட்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம், அதாவது அந்த இலக்கை வந்து நீங்கள் பூர்த்தி செய்ததற்கு பிறகு என்ன விஷயத்தை அவர்களுக்காக செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? வைத்தியராகி என்னுடைய வைத்தியசாலையில் என்னுடைய பெற்றோரை பார்க்க வேண்டும் என்பதால், அதாவது நீங்கள் வைத்தியராக கடமையாற்றுவதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதால் என்ற ஒரு இலக்கு. நிச்சயமாக அந்த இலக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று இந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து எங்களுக்காக வந்து இவ்வளவு விஷயத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய விருந்தினர் பகுதியில் மதுஷன் அவர்களுடனான உரையாடலில் நிறைய விஷயங்கள் இன்றைய நாளில் பேசியிருக்கின்றோம். அதே போல இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மது.